அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம். வாசி யோகம் பண்றதுக்கு மட்டும் அஞ்சு கூத்துகள் இருக்கு. ஒன்னு குயில் கூத்து, ஒன்னு மயில் கூத்து, ஒன்னு நெமிலி கூத்து, இன்னொன்னு மலை கூத்து, இன்னொன்னு சர்ப கூத்து. இந்த அஞ்சு கூத்து நீங்க சரிவர பண்ணா வாசி யோகம் உங்களுக்கு வேலை செய்யும். முதல்ல குயில் கூத்து எப்படி பண்றதுன்னா, வஜ்ரசந்திரம் முதல்ல உட்காந்துக்கணும். வஜ்ரசந்திரம் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹான்னு சொல்லிக்கிட்டு குனியணும், ஊன்னு சொல்லிக்கிட்டே ஏஞ்சிக்கணும். இந்த மாதிரி தொடர்ந்து 45 நிமிஷம் பண்ணாதான் உங்களுக்கு அதோட ரியாக்ஷன் என்னன்னு தெரியும். ஸோ இந்த குயில் கூத்தை வந்து கரெக்டாக நீங்கள் 2 வருஷம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மயில் கூத்து, இந்த மயில் கூத்தை வந்து ஆரம்பிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, இப்போ குயில் கூத்து எப்படி பண்ணீங்களோ அதே நீங்கள் ரிவர்ஸில் பண்ணால் உங்களுக்கு மயில் கூத்தை வந்துடும். மயில் கூத்து எப்படின்னா, அதே வஜ்ரசனத்தில் உட்காந்துட்டு ஆணு சொல்கிற இடத்துல வந்து ஊன்னு சொல்லிக்கிட்டு குனியணும், ஊன்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஆணு சொல்லிக்கிட்டு ஏஞ்சிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணணும். இது பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா, முதல்ல குயில் கூத்தை ஒரு 15 நிமிஷம் பண்ணிவிட்டு அடுத்து 35 நிமிஷம் நீங்கள் மயில் கூத்து பண்ணலாம். இது ரெண்டுத்தோட ரியாக்ஷன் உங்களுக்கு என்னென்னு தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெமிலி கூத்து. நெமிலி கூத்துங்கிறது பார்த்தீங்கன்னா, நாய் வந்து இப்போ ஓடி போயிட்டு ஒரு இடத்துல நின்று மூச்சு அரைக்குது பார்த்தீங்களா, அதுதான் நெமிலி கூத்து. அந்த நாய் அந்த மாதிரி மூச்சு அரைக்கிறப்ப அது வாசி யோகம் பண்ணும். அது நீங்கள் கரெக்டாக உங்களுக்கு பழக்கப்பட்டு நாய்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது கிளியராக தெரியும். ஸோ இந்த நெமிலி கூத்து வந்து அதுவும் 45 நிமிஷம் நீங்கள் பண்ணணும். இது பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மலை கூத்து. மலை கூத்து எப்படின்னா, இப்போ மலை ஏறுறவங்க பார்த்தீங்கன்னா, மலை ஏறுறப்ப ஒரு இடத்துல உட்காருவாங்க பார்த்தீங்களா, அப்போ அவங்க மூச்சு இறக்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த மூச்சு இறக்கிறப்ப தான் அது வந்து மலை கூத்தாக இருக்குது. ஸோ மலை கூத்து எப்படின்னா, இப்போ நீங்கள் குயில் கூத்து மயில் கூத்து எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி மலை கூத்தை வந்து ஆ ஊன்னு சொல்லிக்கிட்டே குனியணும், ஊ ஆன்னு சொல்லிக்கிட்டே ஏஞ்சிக்கணும். இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த ஆ ஊங்கிற இந்த ரெண்டு மந்திரத்தையுமே சேர்த்து குனிகிறப்ப அது வந்து அந்த இடத்துல வேறு மாதிரி இருக்கும். ஏஞ்சிக்கிறப்ப ஊ ஆன்னு சொல்லிட்டு ரிவர்ஸில் பண்ணால் அது மலை கூத்தாக வந்துடும். அதுக்கப்புறம் சர்ப கூத்து. சர்ப கூத்துங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கீரிப்பில் வந்து நம்ம பாம்பு வந்து அட்டாக் பண்ணப்போ வர பார்த்தீங்கன்னா, இப்போ பாம்பு வந்து படம் எடுத்து ஆடுறப்ப அதுக்கு வாசி வேலை செய்யும். அது வாசி வேலை செய்கிறதுனால மட்டும்தான் அதால் கீரிப்பிலும் தப்பிக்க முடியும். அது வாசியை விடுறப்ப தான் கீரிப்பில் வந்து அந்த ஒரு சின்ன செகண்டில் வந்து பாம்பை சாகடிச்சிருக்கு. ஸோ பாம்பு உயிர் தப்பிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்து வாசி யோகம் பண்ணின்னு தான் இருக்கும். ஸோ வாசி யோகம் பண்ணுறதுனால தான் கீரிப்பில் வந்து அதாவது அட்டாக் பண்ண முடியாமல் தப்பிச்சிருது நம்ம பாம்பு. இது இந்த அஞ்சு கூத்தையுமே நீங்கள் யாருக்களை கற்றுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிய சித்தர் மற்றும் இசைக்கிய சித்தர், இவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றி வந்துக்கிட்டு யார் யாருக்கெல்லாம் இந்த வாசி யோகம் கற்றுக்கணும் ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு இந்த அஞ்சு கூத்தையுமே கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒருத்தரை வர பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தரை ஒரு ஒரு மந்திரத்தை கற்றுக் கொடுப்பாங்க, அது எப்படி பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பாங்க. இதை போய் நீங்கள் அவங்களும் நேரடியாக கற்றுக்கலாம். நன்றி.